நடுக்கடலில் பழுதாகி நின்ற படகுகள் தத்தளித்த இலங்கை மீனவரை நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் காப்பாற்றி கரைக்கு அழைத்து வந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்கலாம். மூர்த்தி வணக்கம், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். இலங்கை திரிகோணமலை துறைமுகத்திலிருந்து அப்பகுதியை சேர்ந்த அகமது இர்பான் மற்றும் அகஸ்டின் ஆகிய இருவரும் 10 தினங்களுக்கு முன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகின் எஞ்சின் பழுதானது. இதனால் தவித்து போன மீனவர்கள் உதவிக்காக பல நாட்கள் பழுதான படகிலேயே காத்திருந்தனர். இதற்கிடையே தொலைவில் எந்தவித படகோ மீனவர்களோ தென்படாததால் மீனவர்கள் நம்பிக்கை இழந்துள்ளனர். இந்த நிலையில் படகில் இருந்த உணவுப் பொருட்கள் தீர்ந்ததால் பசியால் வாடிய மீனவர்கள் படகிலேயே மயங்கியும் விழுந்துள்ளனர். இதில் அகஸ்டின் என்ற மீனவர் படகில் இருந்த பெட்ரோல் கேனை எடுத்துக்கொண்டு உதவி கிடைக்குமா என்ற நோக்கில் கடலில் பாய்ந்து நீந்த தொடங்கியுள்ளார். இதனிடையே அவ்வழியே ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை அக்கரப்பேட்டை மீனவர்கள் தனியாக படகு ஒன்று நின்றதை கண்டனர். இதையடுத்து அங்கு சென்ற மீனவர்கள் படகில் மயங்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த இலங்கை திரிகோணமலை சின்னம்பால முனையை சேர்ந்த மீனவர் அகமது இர்பானை மீட்டனர். பின்னர் அவருக்கு உணவு வழங்கிய மீனவர்கள் அவரை விசைப்படகில் ஏற்றிக்கொண்டு பைபர் படகையும் கயிறு கட்டி நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு இன்று அழைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்து மீட்கப்பட்ட மீனவரை நாகை கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரிடம் நாகை மீனவர்கள் ஒப்படைத்தனர். பின்னர் நாகை கடலோர பாதுகாப்பு குழும நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவரிடம் கியூ பிரிவு போலீசார் மற்றும் இலங்கை தூதரக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.